ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் நல்ல அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அதிபதிகளை வந்து நம்ம வேண்டப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த பிளெஸிங்ஸை கொடுத்தே தீருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, சொர்ணாகர்ஷண பைரவருக்கு கோயில், அவர் எந்த அங்கே எங்கே கோயில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு பன்னீர் வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீரில் கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க தரித்திர நிலைகள் வந்து நீங்க ஆரம்பிக்கும், அந்த வறுமை நிலை வந்து ரொம்பவே நல்லா நீங்க ஆரம்பிக்கும், பணவரவு ஏற்பட ஆரம்பிக்கும். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், வெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, திருச்சியில் வந்து ரங்கநாதர் கோயில் இருக்காருல்ல, திருச்சி ஸ்ரீரங்கம்ல ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ போறப்போ அங்க அவருக்கு வந்து சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பா சொல்லி வச்சு கேட்டு பாருங்க. அந்த சந்தனத்தினால அவர் மேலப்பட்ட சந்தனத்தை கொஞ்சம் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு டெய்லியும் அவரை வேண்டி அந்த சந்தனத்தை வச்சுட்டு உங்களோட வேலைகளுக்காக போங்க. கூடிய சீக்கிரத்துல பணம் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படும். ஏன்னா வந்து இவர் சுக்கிரனுக்கே உண்டு வழிபாட்டு ஸ்தலம்னு சொல்லுவாங்க, இவர் ரங்கநாதரோட சன்னதிய. ஸோ அதனால அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்து வைக்கிறப்போ உங்களுக்கு பண வரவு, டே டு டே லைஃப்ல இருக்க பிரச்சனைகள் வந்து குறையறத ரொம்ப நல்லாவே பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்கள் எப்பவுமே வந்து பெருமாள் கோயில், மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறப்பவே வந்து நீங்கள் தாமரை மலர்கள் வாங்கிட்டு போங்க. அங்கே வாங்கிட்டு போய் உங்களோட பெயர்லையே வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். மகாலட்சுமி கிட்ட கொடுத்து அங்கே உள்ளே கொடுத்து உங்களோட பெயரில் வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த தாமரை மலர் ஒன்று வாங்கிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் பட்டு துணியில் வந்து அந்த தாமரை மலரை வச்சு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க எங்க பணம் வச்சிருப்பீங்களோ, அதிகம் வந்து உங்க பணப்புழக்கம் எந்த இடத்துல உங்களோட வீட்டுல கேஷ் எல்லாம் வைக்கிறீங்களோ, உங்களோட பீரோலையோ இல்ல பூஜா ஷெல்ஃப்லயோ நீங்க உங்களோட வீட்டுல வைங்க. இந்த இடத்துல நல்ல பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த தாமரை மலர் வந்து கொஞ்சம் காஞ்சோடனே இல்ல வீக்லி ஒன்ஸோ இல்ல அட்லீஸ்ட் வந்து 21 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது, நீங்க கம்பல்சரி இதை மாத்திட்டே இருங்க. அந்த இடத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பணம் ரீதியான விஷயங்கள்ல. தேங்க்யூ.